ஜெய் ஸ்ரீராம். கோவில்கள் எல்லாம் சகட்டு மேனிக்கு இந்த அரசாங்கம் இடிச்சு தள்ளுது அப்படின்னு சில பேர் ரொம்ப ஆக்ரோஷமாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. நான் அதை கேட்கறதுக்கு வரல. கோவையில் இன்ன பிற இடங்களில் ஜேசிபி, பொக்லைன், புல்டோசர்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கோவிலை இடிக்கிறீங்க, அவசர அவசரமாக இடிக்கிறீங்க, எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இருக்கிறீங்க. நானும் அதை கேட்க வரல. இப்போ தேவாலயங்களை ஏன் இடிக்கல, மாஸ்க்ஸ் எல்லாம் ஏன் இடிக்கல அப்படிங்கிற கேள்வி நேச்சுரலா எல்லாருக்கும் வரும். ஆனா நான் அதை கேட்க வரல. நீர்நிலைகள் அதை ஆக்கிரமிச்சு என்னெல்லாம் பில்டிங்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் மாற்றி ஏற்பாடு செய்யுங்க, அதெல்லாம் ஆக்கிரமிப்புகளை எல்லாம் உடனடியாக அகற்றுங்க அப்படின்னு கோர்ட் சொல்லியாச்சு, கிரீன் ட்ரைபுனல் சொல்லியாச்சு, பல முறை ஆணையிட்டாச்சு. எதுவுமே நடக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டில். அதுதான் நான் கேட்க வந்திருக்கேன். தனியார் நிறுவனமாக இருக்கலாம், அரசு துறை நிறுவனமாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இயங்கலாம், பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது, தொழிற்சாலை இருக்குது, இது எல்லாமே, இது தவிர கல்வி நிறுவனங்கள் இருக்கு, வழிபாட்டு இடங்களும் இருக்கு, இது எல்லாமே ஆக்கிரமிச்சு நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்க. இப்படி தமிழகத்தில் நிறைய கட்டியிருக்காங்க. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் நீர்த்தடங்கள், கேட்ச்மெண்ட்னு சொல்கிறாங்கல்ல, நீர் பிடிப்பு பகுதி, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 ஏரிகளுக்கும் மேலாக காணவே இல்லை. அங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டடங்கள் வந்திருக்கு, கோடி கோடி பெருமானம் உள்ள கட்டடங்கள், அபார்ட்மெண்ட்ஸ் வந்தாச்சு, மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் வந்தாச்சு, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வந்திருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா இதுக்கு பெருமானமான விலை இருக்கும் இல்லையா, அது ஜீரோ ஆக்கிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்கார்டில் வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்ட்டு அரசாங்கம் நான் செய்கிறேன்னு சொல்லி முன் வந்திருக்கு. அதை கட்டாய முதல்வர் ஐயா நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறேன். நீர்நிலை புறம்போக்குன்னு அறிவிச்சு கன ஜோரா பட்டா போட்டு அரசாங்கமே கொடுத்தது. எந்த பீரியட்லன்னு கேட்குறீங்களா, 1980 to 1997. குறிப்பாக சொல்லணும்னா திரு எம்ஜிஆர் அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா மேடம் வந்து கடைசியாக ஒரு 1996-1997 அந்த பீரியடில், அந்த ஒரு அது இந்த மூணு பேர் ஆட்சியிலையுமே, அப்போது அதிமுகவும் ஆண்டிருக்கு, திமுகவும் ஆண்டிருக்கு, அந்த ஆட்சி காலத்தில் தான் இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு பிராயச்சித்தம் இன்னைக்குள்ள முதல்வர் கட்டாயம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது லேஸ்பட்ட விஷயம் இல்லை. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 10,556 ஏக்கர் வாட்டர் பாடிஸில் ரெசிடென்ஷியல் என்க்ரோச்மெண்ட்ஸ் வீடு கட்டிகிட்ருக்காங்க, 1,500 ஏக்கர் வாட்டர் பாடிஸில் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க, 32,024 ஏக்கரில் கல்டிவேஷன் பர்பஸ்க்காக வேண்டி என்க்ரோச்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இது நான் சொல்லலை, அரசாங்கம் கோர்ட்டுக்கு ஒரு ரஃப் ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஃபிகர் தான் இது, அரசாங்கமே கொடுத்துருக்கு. ஸோ சட்டத்துக்கு புறம்பாக யார் எதை ஆக்கிரமித்து எந்த விதமான கட்டிடம் கட்டியிருந்தாலும் அந்த கட்டுமானத்தை தைரியமாக சிஎம் சார் வந்து தகர்த்து போட்டுடணும் அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். சரி தானே, ராதே ராதே.